இந்த வேலையிலும் நிறைய பேர் அவங்கவுங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு அண்ட் ஸ்மால் ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாதாம் ஜூஸ் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் கடையில் போய் ஒரு பாதாம் ஜூஸ் வாங்கிக்கிட்டோம். இந்த வேலுக்கு பாதாம் ஜூஸ் குடிச்சா ரொம்பவே ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தோணுச்சு, ஆனால் தான் இந்த ஜூஸ் வாங்கணும். சரி வாங்க நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட் என்னென்னதான் பார்த்தோம், இந்த வேலையில் கஷ்டப்பட்டு அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அங்கே ஒரு சின்ன பையனும் இருந்தான். அவனை பார்த்து ஜூஸ் குடிக்கிறான்னு கேட்டோம். ஆ ஓகேண்ணா இந்தா சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாதாம் ஜூஸ் கொடுத்துட்டோம். அங்கே இன்னொரு அண்ணாவும் இருக்காங்கன்னு சொன்னால் நாங்களும் பார்த்தோம்டா, அதோ போய் கொடுத்துடலாம் சொல்லிட்டு அந்த அண்ணா பக்கத்தில் போயிட்டு இந்தாங்க நான் பாதாம் ஜூஸ்னு கொடுத்தோம். அவரும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாரு. இந்த சின்ன வயசுலேயே அந்த குட்டி பையன் அந்த வெயில் கூட பார்க்காம அவங்க அண்ணனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ரியலி கிரேட்ல. நீங்களும் இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. அங்கே முடிச்சுட்டு இன்னொரு அண்ணாவை பார்த்தோம். அவங்க எழுதி வித்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் இந்தாங்க நான் ஜூஸ்னு சொன்னோம். எனக்காப்பான்னு சொன்னாங்க. ஆமாம் நான் உங்களுக்கு தான் சொன்னோம். அவங்க அதை வாங்கிக்கிட்டு செம்ம ஹாப்பி.